வணக்கம். டான்ஸ் செய்திகள். இலங்கை தொடர்பான பிரேரணை இன்றைய தினம் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது அமர்வில் முன்வைக்கப்பட்டுள்ள இலங்கை குறித்த பிரேரணை இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. பிரேரணை மீதான வாக்கெடுப்பு இன்றைய தினமே இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பு என்ற தலைப்பிலான குறித்த யோசனையை பிரித்தானியா, ஜெர்மனி, கனடா, வடக்கு மெசிடோனியா, மொண்டி நீக்ரோ மற்றும் மலாவி ஆகிய நாடுகள் முன்வைத்துள்ளன. விவாதத்தின் இடைநடுவே சில நாடுகள் தலையீடு செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் பிரேரணை மீதான வாக்கெடுப்பு நாளை வரை பிற்போடப்படலாம் என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். 47 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐக்கிய மனித உரிமைகள் பேரவையில் குறித்த பிரேரணை தொடர்பில் தமது நட்பு நாடுகளுக்கு அறிவுறுத்துவதற்கு இலங்கை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்கமைய குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய வலய நாடுகளின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள இலங்கை எதிர்பார்த்துள்ளது. இந்தியா இதுகுறித்து தமது நிலைப்பாட்டை அறிவிக்காத போதிலும் பெரும்பாலும் வாக்களிப்பில் இருந்து விலகி இருக்கும் என நம்பப்படுகின்றது. ஏற்கனவே இலங்கை தொடர்பிலான மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையை சீனா, ரஷ்யா, பிலிப்பைன்ஸ் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் விமர்சித்துள்ளன. இலங்கைக்கு எதிரான பிரேரணை குறித்த அறிக்கைக்கு அமைய தயாரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு ஆதரவளிக்க பாகிஸ்தான் தீர்மானித்துள்ளதாக அந்த நாட்டின் தி இன்டர்நேஷனல் செய்தித்தளம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்கவும் பாகிஸ்தான் தீர்மானித்துள்ளதாகவும் அந்த செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது. மனித உரிமைகள் பேரவையில் 3 ஆண்டுகால உறுப்புரிமைக்காக கடந்த ஜனவரி மாதம் பாகிஸ்தான் மீளத்தெரிவாகி இருந்தது. இலங்கை தொடர்பில் இதற்கு முன்னதாக முன்வைக்கப்பட்ட பிரேரணைகளின் போது அதற்கு எதிராக பாகிஸ்தான் வாக்களித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. போர்க்காலத்தில் சில நாடுகள் இலங்கையை ஆதரித்து ஆயுத உதவிகளை வழங்கின என ஐநா மனித உரிமைகள் பேரவையின் முன்னாள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை தெரிவித்தார். போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்க இன்னமும் கடுமையான அழுத்தங்கள் தேவை என சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதியரசரும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் முன்னாள் ஆணையாளருமான நவநீதம் பிள்ளை தெரிவித்துள்ளார். நாடுகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கும் அதிகாரம் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு இல்லை. இதனை செய்யக்கூடிய ஒரே அமைப்பு ஐநா பாதுகாப்பு சபைதான். சூடான், டார்போர் மற்றும் சிரிய போர் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் ஐநா பாதுகாப்பு சபை ஊடாகவே பரிந்துரைக்கப்பட்டன. மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இனப்படுகொலை போன்றே தீவிரமானவை. இலங்கையில் நடந்தவை தற்போது நடந்து கொண்டிருக்கும் குற்றங்களுக்காக இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றிலோ அல்லது கலப்பு நீதிமன்றத்திலோ இன்று ஒருநாள் பதில் கூறும் நிலை வரும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலப்பிரச்சினைகளில் பலவற்றின் பின்னணியில் மத்திய அரசு திணைக்களங்களின் பங்கு உள்ளது. நில ஆக்கிரமிப்பின் பின்னணியில் அரசியல்வாதிகள் மற்றும் மதவாதிகளின் பங்கு அதிகம் உள்ளது. இது இன மத ரீதியான சர்ச்சையை கூர்மையாக்குகின்றது. வனவளத்துறை, வனவிலங்குகள் பாதுகாப்புத்துறை, மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை என்பன நிலங்களை ஆக்கிரமிக்கும் அரசு திணைக்களங்களாக செயல்பட்டு வருகின்றன. மனித உரிமைகளை உறுதி செய்வதற்கு நிலம் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கின்றது. இந்நிலையில் நிலம் தொடர்பான பிரச்சினைகள் மனித உரிமைகளின் உடனடி சவால்களாக உள்ளன. மனித உரிமைகள் நெறிமுறை கட்டமைப்பில் அனைத்து மக்களுக்கும் சுய நிர்ணய உரிமை உண்டு. நில உரிமைகள் மீறப்படுவதன் மூலம் சுய நிர்ணய உரிமை மீறப்படுவதுடன் வாழ்வியல் உரிமையும் மறுக்கப்படுகின்றது. இடம்பெயர்ந்த மக்கள் தங்கள் சொந்த நிலங்களுக்கு திரும்ப முறையற்ற நியாயமற்ற வழியில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் போது அந்த மக்களின் சுய நிர்ணய மற்றும் வாழ்வியல் உரிமை மீறப்படுவதாகவே கருதப்படும். இலங்கையில் பாகுபாடற்ற சமத்துவ கொள்கையை முன்னிலைப்படுத்த விரும்புகின்றேன். இவை ஐநா மனித உரிமைகள் பிரகடனத்தின் அடிப்படையாகும் என அவர் தெரிவித்தார். இறுதிக்கட்ட போரில் பாதிப்படைந்தவர்களை காப்பாற்றுவதில் சர்வதேச சமூகம் தோல்வியடைந்தமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த நவநீதம் பிள்ளை, சில நாடுகள் அந்த காலத்தில் இலங்கையை ஆதரித்தன, ஆயுத உதவிகளை வழங்கின. இந்த நாடுகளை அம்பலப்படுத்த அது குறித்து ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என நவநீதம் பிள்ளை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட பெண் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று மாலை குறித்த நோயாளியிடம் முன்னெடுக்கப்பட்ட அதிவிரைவு ஆன்டிஜென் பரிசோதனையிலேயே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவருக்கு மருத்துவ சேவை வழங்கிய தாதிய உத்தியோகத்தர் ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சுதுமலையைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு இவ்வாறு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் இன்று இடம்பெறும் PCR பரிசோதனையின் பின்பே அவர் கோவிட் நோய் சிகிச்சை நிலையத்திற்கு மாற்றப்படுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பெண் கடந்த வாரம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று திரும்பிய நிலையில் நேற்று ஏற்பட்ட திடீர் மூச்சு திணறலை அடுத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 90,000 கடந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 90,200 ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 342 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றில் இருந்து மேலும் 293 பேர் குணமடைந்துள்ள நிலையில் இதுவரை 86,759 தொற்றாளர்கள் குணமடைந்துள்ளனர். அதனால் குணமடைந்தவர்களை தவிர்த்து தற்போது 2,895 பேர் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தினார். மெதிரிகிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த 64 வயதுடைய பெண் பொலனர்வை வைத்தியசாலையில் இருந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றி அனுப்பப்பட்டதுடன் குறித்த வைத்தியசாலையில் கடந்த 19 தேதி கோவிட் நிமோனியா காரணமாக உயிரிழந்துள்ளார். அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 546 அதிகரித்துள்ளது. இலங்கையில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்பவர்களுக்கு PCR பரிசோதனைகள் தேவையில்லை என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்பவர்களுக்கு PCR சோதனைகள் தேவையில்லை என பாகிஸ்தான் பொது வானூர்தி போக்குவரத்து ஆணையகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் PCR சோதனை இல்லாமல் மக்கள் பாகிஸ்தானுக்கு பயணிக்கக்கூடிய வகை ஏ பட்டியலிடப்பட்ட நாடுகளில் இலங்கை சேர்க்கப்பட்டுள்ளது. ஏ பிரிவில் ஆஸ்திரேலியா, பூட்டான், சீனா, பிஜி, ஜப்பான், கஜகஸ்தான், லாவோஸ், மவுரித்தேனியா, மங்கோலியா, மொராக்கோ, மியான்மர், நேபாளம், நியூசிலாந்து, தென்கொரியா, சவுதி அரேபியா, இலங்கை, சிங்கப்பூர், டிரினிடாட் அண்ட் டொபாகோ, தஜகிஸ்தான் மற்றும் வியட்நாம் ஆகியவை அடங்குகின்றன. புதிய விதிகள் நாளை முதல் April 5 தேதி வரை நடைமுறைக்கு வரும் என பாகிஸ்தான் பொது வானூர்தி போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் போட்ஸ்வானா, பிரேசில், கொலம்பியா, கொமரோஸ், கானா, கென்யா, மொசாம்பிக், பெரு, ருவண்டா, தென்னாப்பிரிக்கா, தன்சானியா மற்றும் சாம்பியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளுக்கு பாகிஸ்தான் தற்காலிக தடையை விதித்துள்ளது. முதல் தடுப்பூசி பெற்றவர்களுக்கு எதிர்வரும் மாதம் 10 தேதிக்கு பின்னர் இரண்டாவது தடுப்பூசி செலுத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் சன்னஜேவ் சுமன தெரிவித்துள்ளார். இந்தியாவிடமிருந்து மற்றொரு தொகுதி அஸ்ட்ராசெனேகா கொரோனா தடுப்பூசிகள் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் சன்னஜேவ் சுமன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது கொழும்பு மற்றும் ஹம்பகா மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் அதிகளவில் தொற்றுறுதியானவர்கள் அடையாளம் காணப்படுகின்ற ஏனைய பகுதிகளிலும் தடுப்பூசிகளை செலுத்தும் பணிகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல் தடவையாக தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களுக்கு எதிர்வரும் April 10 தேதிக்கு பின்னர் இரண்டாவது தடவையாக தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதற்கு தேவையான நடவடிக்கைகளை சுகாதார தரப்பினர் மேற்கொண்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் சன்னஜய சுமன தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் சதோச ஊடாக நிவாரணப் பொதியொன்றை கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் சதோச வலையமைப்பின் ஊடாக நிவாரணப் பொதியொன்றை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். 10 அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய குறித்த உணவுப் பொதியை 1,000 ரூபாய்க்கு எதிர்வரும் April 1 தேதிக்கு முதல் சதோச ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும் என அமைச்சர் தெரிவித்தார். மேலும் 27 அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி சதோச ஊடாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது. இதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு பிரசாரத்துக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி மாகாண சபை தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக உள்ளது. தேர்தலுக்கு விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பல விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. எனினும் தேர்தலில் எவ்வாறானவர்கள் களமிறக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான திட்டமிடல் ஒன்று உள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இலக்கொன்றுடன் பயணிக்கின்றோம். நேரடியாக தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் தேர்தல் பிரசாரம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள சகல தீர்மானங்களையும் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது என தெரிவித்தார். மதவாத அரசியலின் மூலம் அதிகாரத்தை தக்கவைக்க அரசியல்வாதிகள் முயற்சிப்பதாக மக்கள் சக்தியின் செயலாளர் தெரிவித்துள்ளார்.
மதவாத அரசியல் மூலம் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ளும் செயற்பாட்டையே எமது அரசியல்வாதிகள் முன்னெடுத்து வருவதாக மக்கள் சக்தியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியல் எனப்படுவது நாட்டின் மக்களையும் பொருளாதாரத்தையும் வழிநடத்தி முன்னெடுத்து செல்வதேயாகும். ஆனால் எமது நாட்டில் மதவாத அரசியல் மூலம் தமது அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ளும் செயற்பாட்டையே ஆட்சியாளர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். இது தவிர நாட்டு பிரஜைகளின் முன்னேற்றத்திற்கு எவ்வித செயற்பாடுகளையும் மேற்கொள்வதில்லை. தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்த மக்கள் சக்தியின் செயலாளர், மதம் மதத்தை நோக்கி அரசியல், அந்த மதத்தை முன்னிறுத்தி தங்களது அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக மக்களுக்கு விச கருத்துக்களை தெளித்து அதனூடாக தமது அதிகாரத்தை தங்க வைத்துக் கொள்வதே ஆட்சியாளர்களின் நுட்பமாகவும் கொள்கையாகவும் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். பௌத்தம் பௌத்தம் என்று கூறியதற்கு புத்த போதனைகள் அற்ற ஒரு நாடாக நாங்கள் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பௌத்தத்தை தங்களுக்குரிய அரசியலுக்காக மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். பௌத்த போதனைகளை சுக்கு நூறாக நொறுக்கிக் கொண்டு மறுபக்கத்தில் பௌத்த ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு தங்களது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் மதம் இஸ்லாம், இஸ்லாம் என்ற சுலோகத்தை காட்டி இன்று மக்கள் மத்தியில் தங்களது இருப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக மக்களை கூறு போட்டு மதங்களாக கூறு போட்டு தங்களின் அரசியல் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்ச்சிதான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றதே தவிர பிரஜைகளின் முன்னேற்றத்துக்கான எந்தவிதமான முன்மொழிவுகளும் எந்தவிதமான செயற்திட்டங்களும் இங்கு நடைபெறவில்லை என்பது தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் அரச காணி அபகரிக்கும் முயற்சி தோற்கடிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் அரச விடுமுறை நாளை பயன்படுத்தி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக உள்ள அரச காணியை அபகரிக்கும் நோக்கில் துப்புரவு பணியில் ஈடுபட்டவர்களை பிரதேச மக்கள் ஒன்று திரண்டு விரட்டியடித்துள்ளனர். கிளிநொச்சியில் அமைந்துள்ள யாழ் பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்பாக உள்ள பொன்னகர் மத்தியில் அமைந்துள்ள சுமார் 3 ஏக்கர் வரையான அரச காணியை ஆக்கிரமிக்கும் நோக்கில் கிளிநொச்சி தொண்டமன் நகர்பகுதியில் ஏற்கனவே காணி மற்றும் அரச வீட்டுத் திட்டத்தினை பெற்றுக் கொண்ட கிளிநொச்சியில் உள்ள கல்வி அறக்கட்டளையின் இணைப்பாளர் ஒருவரும் கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலர் பிரிவின் கீழ் உள்ள கோரக்கன்கட்டு கிராமத்தில் ஏற்கனவே அரச வீட்டுத் திட்டத்தினையும் வாழ்வாதார உதவிகளையும் பெற்றுக் கொண்ட ஒருவரும் இணைந்து கனரக வாகனம் ஒன்றின் மூலம் குறித்த காணியில் துப்புரவு பணிகளை முன்னெடுத்தனர். இதனை அவதானித்த ஊர் மக்கள் திரண்டு தமது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனையடுத்து தங்களுக்கு குறித்த காணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் சிபாரிசில் வழங்கப்பட்டது என தெரிவித்து துப்புரவு பணியினை நிறுத்த மறுத்த சமயம் காணி அபகரிப்பில் ஈடுபட்டவர்களுக்கும் கிராம மட்ட பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டதையடுத்து காணி அபகரிப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். குறித்த கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சொந்த காணிகள் இன்றியும் வாழ்வதற்கான வீடுகள் இன்றியும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் தமது பகுதிகளில் வசிக்காத நபர்கள் பெறுமதி வாய்ந்த காணிகளை அபகரிக்கும் நோக்கில் ஈடுபட்டனர் என குறித்த பிரதேச மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே அரச காணிகளையும் வீட்டுத் திட்டங்களையும் பெற்றுக் கொண்டு வேறு பகுதிகளில் வசிக்கும் இவர்கள் எவ்வாறு இந்த பிரதேசத்தில் காணிகளை ஆக்கிரமிக்க முடியும் என்றும் இதற்கு பிரதேச செயலக அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் துணை போவதாகவும் பிரதேச மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த காணி வந்து சூப்பராக கதைச்ச அப்புறம் எனக்கு பிரதேச கடிதம் கொண்டு காட்டிக்கணும், தங்களுக்கு அனுமதி இருக்கு. அப்ப நானும் வைக்க சொன்ன பிரதேச கடிதம் இருக்கிறோட நீங்க என்ன டப்பு கதைக்க போகிறேன், இவன் பாதாடிச்சுனா உங்களுக்கு காணி தராம ஒருவருக்கும் கொடுக்கிறான். இப்ப பிரச்சனை படாம உங்களுக்கு தந்தாக்கள்ல ஜிஎஸ்ஓ அல்லடி ஏஜிஎஸ் விசாலியோ அல்லடி பாரிய தலைவர் அவரை யாரும் ஒரு ஆளை கூட்டிக்கணும் பிள்ளைகளோட கதைச்சு நீங்க ஒரு சுகமானிலைக்கு வாருங்கன்னு சொல்லி தான் அனுப்பினான். கடிகாலம் முடிச்ச இளம் பிள்ளைகள் குடும்பங்கள் ஏராளம் இருக்கு, அதே அவைக்கு காணியை தந்துட்டு வேற யாக்களுக்கு நீங்க கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை கிளம்பித்தான் அவைய இந்த இடத்துல இருந்து போனவர். அக்கான குடும்பங்கள் இருக்கு, இளங்குடும்பங்கள் அவைக்குன்னு காணி கொடுப்படை இல்லை, அதால இந்த வாதாட்டம் கொண்டு வந்தது. தம்புள்ளை பகுதியில் எரிபொருளின் வாசனையை நுகர்ந்த சிறுவன் உயிரிழந்துள்ளான். தம்புள்ளை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் நிரப்பு தாங்கியிலிருந்த எரிபொருளின் வாசனையை நுகர்ந்த 7 வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தம்புள்ளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விலமிடியாவ பகுதியில் தனது பாட்டியின் வீட்டிற்கு சென்ற சிறுவன் வீட்டின் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளின் மீது ஏறி அதன் எரிபொருள் தாங்கியில் நிரப்பப்பட்டிருந்த எரிபொருளின் வாசனையை நுகர்ந்து மயக்கமுற்றுள்ளார். பின்னர் சிறுவன் உடனே கலைவில வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் சிறுவன் உயிரிழந்ததாக வைத்தியசாலையின் நிர்வாகப் பிரிவு தெரிவித்தது.
வெலமுடியா பகுதியைச் சேர்ந்த 7 வயதுடைய சஜித் குமார முனசிங்கே எனப்படும் 2ஆம் தரத்தில் கல்வி கற்று வந்த சிறுவன் ஒருவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். சடலத்தை பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்த தம்புள்ளை போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மாவோயாவில் நீராட சென்ற இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். மாவனெல்லை போவெல்ல பகுதியில் நீராட சென்ற 7 பேரில் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். நேற்று மாலை 3:30 மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 7 பேர் அடங்கிய குழு ஒன்று மாவனெல்ல போவெல்ல பகுதியில் உள்ள மா ஓயாவில் நீராட சென்றுள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இதன்போது 7 பேரில் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். 24 வயதுடைய 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த இளைஞர்கள் இருவரினதும் சடலங்கள் மாவனெல்ல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் மாவனெல்லை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.